குடிலுக்கு வந்து ஐயாவை பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர அன்பர்கள் நிறைய அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பெயர் ஹரிராம். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை அப்படிங்கக்கூடிய ஊர்லேருந்து வரேன். சரிங்க ஐயா, நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க ஐயா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். சரிங்க ஐயா, நீங்கள் இங்கே முதல் முதல்ல வந்திருப்பீங்கல்லங்க ஐயா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறப்ப நிறைய இடங்களுக்கு, நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அங்கே இல்லாத மாற்றம் இங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுங்க முத முதல்ல வந்தப்போ? கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. குறிப்பாக சொல்ல போனால் எல்லா பக்கமும் போய் பார்த்தா சிலைகளை தான் வைத்து அதைத்தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் முதல் முறையாக வந்து சிலைகள் வந்து இல்லாமல் உண்மையான ஒரு ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க நம்மளுடைய ஐயா அரங்க மகா தேசிகர் அவர்கள். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நாங்கள் வந்து அப்படி கேட்டு அதை நம்மளுடைய மனசில் அப்படியே அசப்போட்டு பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதில் இருந்து அவங்கள வந்து என்னுடைய ஆத்மார்த்த குருவாக நினச்சி மாதம் மாதம் இங்கே வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததுனால நிறையா விஷயங்கள் வந்து மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. முதல் முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு மாற்றம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருந்து மாறணும். ஸோ அந்த தனி மனிதனுடைய மாற்றத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து போகிறவங்களோட மனசில் ஒரு சின்ன ஒரு விதையை விதைக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த விதை வந்து துளிர் விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வளர்ந்து அது வளரக்கூடிய அந்த விஷயத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கும் பொழுது இந்த மரம் எவ்வளோ அழகாக வளர்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களும் இந்த மரநிழலுக்கு வந்து இந்த மரம் எவ்வாறு உருவாகியது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஐயா முருகப்பெருமான் அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி பரவ செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சரிங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதிலிருந்து சில அனுபவங்கள் எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து முதுகெலும்பாக திகழ்ந்து கொள்வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தான் முக்கியம். அதாவது நல்ல வழியில் பொருள் ஈட்டணும், அதுதான் என்னோட எனக்கு வந்து சரியான தகுதி இருந்தோம், சரியான வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐயாவை மனசில் நினச்சி நேரில் வந்து சந்தித்து அவங்ககிட்ட என்னுடைய குறைய சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட முறையிட்டேன். அப்போ அவங்க வந்து உன்னால் முடிந்த உதவிகளை அன்னதானத்தை செய்யப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ என்னைக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினச்சிட்டு சொல்லிட்டியோ அன்றைக்கே வந்து உனக்கு எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு எப்போ தயாராகிட்டீங்களோ அப்போமே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா அமைப்புகளையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். அந்த விஷயம் என் மனசில் வந்து ஒரு பொறியாக இருந்து அதன்படி ஐயா சொன்னபடி நான் வந்து செயல்பட்டு கொண்டு இருந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வருடங்களில் நான் ஒரு நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய தகுதியையும் உயர்த்தக்கூடிய அதே நேரத்தில் என்னுடைய பொருளாதார நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்க, இப்போ இந்த 5 வருட காலமாக வந்துட்டுருக்கீங்க ஐயா. நீங்கள் இங்கே குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ யாருக்கிட்டையோ ஷேர் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏனென்றால் ஒரு நல்ல விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு பூட்டி இருக்க முடியாது. அதை வந்து 4 பேர்கிட்ட சொன்னால் தான் அதை வந்து ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம மனசு வந்து சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் வந்து பாதியாக குறையும். ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் ரெட்டிப்படையும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி எனக்கு நிகழ்ந்த இந்த சந்தோஷமான அனுபவத்தை நான் ஷேர் பண்ணும் பொழுது எனக்குள்ளே வரக்கூடிய சந்தோஷம் ரெட்டிப்பாகுது. ஸோ அதனால் நான் என்னுடைய குடும்பத்தினரையும் இங்கே வந்து விடுமுறை காலங்களில் ஐயாவை பார்ப்பதற்கு அழைச்சி வந்துட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய நண்பர்களையும் அழைத்து வருவதற்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த குடிலுக்கு வந்து ஐயாவை பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
அது வந்து நூற்றுக்கு நூறு வந்து உண்மை. ஏன்னா நிறையா முறை வந்து என்னுடைய நண்பர்களை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நிறையா பேரோட அவங்களோட அவங்களுக்கான அந்த பூர்வ புண்ணிய பலம் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ தெரியல, ஐயாவை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தவறியே விடுகிறது. ஸோ அதனால் உண்மையிலே நான் இந்த குடிலுக்கு வந்து போகிறத ரொம்ப பெருமையாக நான் நினச்சிட்ருக்கேன். அதே நேரத்தில் ஐயாவுடைய ஆசி இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரிங்க ஐயா, நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண குடியில் இப்போ உங்கரகுடியில் பற்றி ஷேர் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிறப்ப? நாம் சொல்லக்கூடிய முறையில் அவங்க வந்து அதிசயமாக கேட்குறாங்க. அது எப்படி முடியும், ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு அன்னதானம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ எளிதாக முடிகிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம் வந்து நம்ம வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினச்சி ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு சமையல் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டப்படணும், அது எவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், இது தினசரி பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத வந்து நினச்சி கூட ஒரு பார்க்க முடியாத ஒரு சூழலை ரொம்ப எளிமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஐயாவோட ஆசி, முருகப்பெருமானுடைய ஆசி இல்லாமல் இது நடக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சரிங்க ஐயா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. அதனால் சீக்கிரம் ஆறுமுக அரங்கமுகா தேசிகர் சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டு சீக்கிரம் வாங்க. வந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்திற்கு பயன்படுற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்க, நம்ம ஒங்கரகுடியில் ஆசான் சொல்கிற முக்கியமான மூணு விஷயங்கள், அன்னதானம் பண்ணணும், பிறருக்கு உதவி பண்ணணும், அதுவும் இல்லாமல் சைவத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத மூணு விஷயத்தான் முக்கியமாக செய்வாங்க. நீங்கள் வந்து சைவத்தை மேற்கொண்டுட்டு வரீங்களாங்க ஐயா? கண்டிப்பாக சைவ முதல்ல வந்து சைவத்தை மேற்கொள்ள முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருந்தேன். அதையும் நான் ஐயாட்ட வந்து வரமாக கேட்டேன், இன்றையிலிருந்து நீ சைவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னையிலேருந்து அசைவத்து பக்கமே போனது கிடையாது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ்குடியோட முதல் முழு தலைவன் மகான் சுப்பிரமணியர் அவருடைய வழியில் இன்று நமக்கு முருகப்பெருமானாக காட்சி கொடுக்கக்கூடிய அரங்க மகா தேசிகருடைய ஆசி, அவருடைய ஆசியை வந்து நாம் எல்லாருமே தேடி போனோம். இந்த உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஆட்களுக்காக வேண்டியதான் இந்த உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உலகம் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் பருவமழை தவறாது பெய்ய வேண்டும். பருவமழை தவறாது பெய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்தில் வந்து அறப்பணிகள் வந்து நடக்கணும். ஸோ அந்த அறப்பணிகள் நடக்கிறதுக்கு வந்து இந்த ஓங்காரக்குடியில் நிறையா விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அறப்பணிகள் என்னெல்லாம் அப்படின்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கறதுலேருந்து, பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, மனசு ஒடிஞ்சு போய் நின்று வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த குடிலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவர்களுடைய இந்த பணிகளினால் உலகமே வந்து பருவமழை வந்து போய் இப்போ நிறையா வாட்டி வந்து பொய்த்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஐயாட்ட போய் கேட்கும் பொழுது பருவமழையெல்லாம் பொய்த்து விட்டது, நாங்களெல்லாம் என்ன செய்வது, குடிநீருக்கு கூட நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்பொழுது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து சைவத்தை மேற்கொண்டு அறப்பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஓங்காரக்குடில் நிறையா அன்பர்களுக்கு வந்து அந்த அறப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அன்னதானமோ, ஒரு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதோ, மனசில் அன்பை வைத்து எல்லா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அறப்பணிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பணிகளை வந்து அதிகமாக செய்யுங்க. புலால் உண்ணாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. நம்மளுடைய திருவள்ளுவரே வந்து புலால் உண்ணாமை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய குரலே சொல்லியிருக்கார். கொல்லான் புலால் மறுத்தாலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த குரலில் எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எல்லா உயிர்களும் வந்து ஒருத்தனை வந்து தொழணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது அப்படிங்கிறத அந்த குரலில் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த வழியை நமக்கு வந்து சுட்டி காட்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்கள அதை நிறுத்த சொல்லி, பிற உயிர்களுக்கு துன்புறுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவை நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி ஐயா வந்து அறிவுறுத்தின அடிப்படையில் அவங்க இந்த இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட வந்து பரவிக்கிட்டு இருக்கு. நிறையா பேர் வந்து அசைவம் சாப்பிட்றதோட
அதனால் ஏற்படக்கூடிய பாவங்களை நினச்சி அதை அதில் இருந்து மீண்டு வந்து சைவ சாப்பாடை தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியாமல் சாப்பிட்டாங்க இது வரைக்கும், ஆனால் தெரிஞ்சிட்டே சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அதை விட தப்பு அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து சைவத்துக்கு திரும்பியிருக்காங்க. அதற்கான காரணத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறையா வந்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய மலை, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் ஆனால் அடிப்படை காரணம் வந்து தர்மம் தலைத்து ஓங்குதலாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த ஓங்காரக்குடில் மூலமாக செய்யக்கூடிய இந்த பணிகள் மூலமாக தான் இந்த தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய மலைகள்லாம் பெஞ்சிகிட்ருக்கு, இவ்வளோ இவ்வளோ அணைக்கட்டுகள்லாம் நிறைஞ்சிருக்கு காரணம் சொன்னால் இவங்க பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள், இவங்க செய்ய சொல்லக்கூடிய புண்ணிய காரியங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி.